ராமா, உன் கீர்த்தனைகள் உலகம் பூரா ஒலிச்சென்றிருக்க. அப்பா, ராமனை துதிக்க, அவனை பஜிக்க ஒரு வாரிசன் நீங்க வேண்டினீள். இப்ப பார்த்தேளாப்பா ராமா. ராம 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 ராமா, பரம்பரை பரம்பரையா உன்னை பூஜிக்கிற குடும்பம் இது. எனக்கு அப்புறம் உன்னை பூஜிக்க யாருன்னு தெரியலையே ராமா. அப்பா, விக்கிரகத்தை கொண்டு போய் கோவில்ல வச்சிடலாம்ப்பா. ஜபேசா, புள்ளன்னு ஒருத்த இருக்கிறதே போப்பா. இதெல்லாம் ஈடுபாடு இல்லைன்னு எத்தனை தடவை தான் சொல்றது ராமா. மூத்த புள்ள ஜபேச இதுல எல்லாம் ஈடுபாடு இல்லைங்கிறான். ரெண்டாவது புள்ள சுந்தரேச எங்க போனா என்னானு கூட தெரியல. ராமா, உன்னோட பூஜை தொடரணும். ஓ நாம ஒலிக்கணும். உன்னோட நாம ஒலிச்சுண்டே இருக்கணும். திருவாரூர் ஈசா, தியாகராஜா, அன்னைக்கு நீ சொன்னி அது. சாந்தா, ஏன் இந்த தடுமாற்றம்? நாள் தள்ளி இருக்கு, 60 நாள் ஆயிடுத்து. ராமா, பழிச்சுடுத்து. அவர் சொன்னதை பழிச்சுடுத்து. என்னது சாந்தா? வால்மீகி முனிவரோட அவதாரமா நமக்கு ஒரு புள்ள பொறக்க போறாண்டி. ஆமா, ராமரை பூஜிக்க, அவ நாமத்தை ஜபிக்க, சத்புத்திரனா ஒரு புள்ள பொறக்க போறா. எனக்கு புரியல. கொஞ்ச நாள் முன்னாடி திருவாரூர் ஈசன் தியாகராஜன் என் சொப்னத்துல வந்தார். ஓ ராமனை பூஜிக்க வால்மீகியோட அவதாரமா உனக்கு ஒரு புள்ள பொறக்க போறான் அப்படின்னு சொன்னார். அவனை வழிநடத்த போறது நாரத முனிவர்னு சொன்னார். பழிச்சுடுத்து, என் சொப்னம் பழிச்சுடுத்து, என் சொப்னம் பழிச்சுடுத்து. தியாகராஜரோட அனுகிரகத்தினால பிறக்க போற இந்த குழந்தைக்கு தியாகராஜன்னே பேர் வைக்கலாமா? தியாகராஜன், 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 தியாகராஜன். நமோ நமோ ராகவாய, நமோ நமோ ராகவாய, நமோ நமோ அனிஷம், நமோ நமோ ராகவாய, நமோ நமோ அனிஷம், நமோ நமோ ராகவாய, நமோ நமோ அனிஷம், நமோ நமோ ராகவாய. தியாகு, எப்படிடா இந்த 13 வயசுல இப்படி ஒரு ஞானம்? அதுவும் சம்ஸ்கிருதத்துல. நான் தான் வேதம், கிரந்தம், சம்ஸ்கிருதம் எல்லாம் கத்துருக்கேனேமா. தியாகராஜா, ஸ்வயமா உன் நாக்குலேருந்து முதல் முறையா ஒரு பாட்டு வந்திருக்கு. எல்லாம் அந்த சரஸ்வதி தேவியோட கடாட்சம், ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியோட அனுகிரகம். எந்த கலையா இருந்தாலும் ஒரு குரு வேணும். இந்த திருவையாறுல பாட்டு கத்துக் கொடுக்கறவளுக்கா பஞ்சம்? சொண்டி வெங்கட்ரமணையா அவரா? நம்ம குழந்தை அவர்.
தியாகராஜா. அப்பா இங்கே வா. என்னப்பா? வா சொல்ற. நிறுத்துங்கோடா, நிறுத்துங்கோடா. கர்ண கொடூரமா இருக்கு. இந்த சொண்டி வெங்கட்ரமணையாவோட சிஷ்யனா ஒரு தகுதி வேணும். சரபோஜி மகாராஜாவோட ஆஸ்தான வித்வான், எங்கிட்ட கத்துக்கணும்னா சொல்லி கொடுக்கிற பாடத்தை வீட்டில் அபியாசம் பண்ணிட்டு வரணும். எழுந்து போங்கடா. பாட தெரியாத அறவைக்காடுகளுக்கெல்லாம் இது இடம் இல்லை. போங்க. என்ன யாச்சகமா? ராமபிரம்மம் என்ன விஷயம்? என் புள்ள தியாகராஜன் உங்ககிட்ட பாட்டு கத்துக்கணும்னு. உனக்கோ சாப்பாட்டுக்கே வழி கிடையாது. பசிக்கிறவன் வயிற்றுக்கு வழி தேடணுமே தவிர வயிறக்கெடுக்கனுக்கு ஆசைப்படக்கூடாது. அரையணாவுக்கும் காலனாவுக்கும் சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் நிறைய பேர் இருக்கா, அங்க ஆசிட்டு போங்க. பாட்டு கத்துக்கிற முகமா இது. என்ன பாட்டுற பாடின? என்ன என்ன பாட்டு பாடின சொல்லு. நமோ நமோ ராகவாய. நமோ நமோ ராகவாய. சரஸ்வதி கடாட்சம் பிரவாகமா கொட்டுறதுடா. இது சொந்த முயற்சியில வர்றது இல்ல, பகவானோட அருள், அவனோட கிருபா கடாட்சம். உனக்கு குருவா நான் இருக்கேன், ஆனா எனக்கு அந்த தகுதி இருக்கான்னு தெரியல. அந்த பாக்கியத்தை நான் எடுத்துக்கிறேன். ராமபிரம்மம் எப்பேற்பட்ட பிள்ளைய. உட்காந்துக்கோ, இப்பவே ஆரம்பிக்கிறேன் சிக்ஷைய. நமஸ்காரம் பண்ணிக்கா. சதுர்சாகர பரியந்தம் கோபிராமணேபியா சுபம் பவது. ஆங்கீரச பிரஹஸ்பத்ய பாரத்வாஜ த்ரய ரிஷய பிரவரான்வித பாரத்வாஜ கோத்ர ஆபஸ்தம்ப சூத்ர யஜுஷாக்கா அத்தியாயே ஸ்ரீ தியாகராஜ சர்மா அஹம்போ அபிவாதயே. ஸ்ரீகணநாத சிந்தூரவர்ண கருணசாகர
கரிவதன லம்போதர லகுமிகர அம்பாசுத அமரவினுத லம்போதர லகுமிகர சித்தாச்சாரண கண சேவித சித்தி விநாயக தே சகல வித்யாதி பூஜித சர்வோத்தம தே நமோ நமோலம் போதர லகுமிகர அம்பாசுத அமர வினுதலம் பமுனரில் சின்னதோரகுணா அல்ப தபமுனரில் சின்னூசுர வருல கைன சூருல கைனதோரகுணா இடுவழ்டிசே ராமா ராகவா சுந்தராக திருத்தர தாங்க சுஜனரிதி மிரபதங்க பிருந்தாவனலோல கோவிந்த அரவிந்த நயன பிருந்தாவனலோல என்னப்பா இவ்வளோ சோர்வு? வெயில் அழிஞ்சுட்டு வந்து இல்லையா? ஜலம் கொண்டு வரட்டுமா? உக்காரு. தியாகு அப்பா, உனக்குன்னு நான் ஒண்ணுமே சேர்த்து வைக்கலப்பா. என்னப்பா அது? நம்ம குடும்பத்தோட தனம் தானியம் எல்லாமே இந்த ராமர் தான். அவருக்காகவே நீ வாழணும். ராமநாமம் உன் வாயில ஓயாம ஒலிக்கணும். அப்பா எனக்கு அவரை பார்க்கணும்ப்பா. அதான் தினமும் அவரை பார்க்கறியப்பா. இல்லப்பா, அவரை நேரா பார்க்கணும். சொல்லுங்கப்பா, நீங்க தான் எனக்கு வழிகாட்டணும். ஸ்மரிக்கணும், சதா சர்வகாலமும் ராமநாமத்தையே ஜபிக்கணும். தியாகு இப்படி வந்து உட்கார். ராம 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 ராம. தியாகு, இனிமே இதுதான் உன்னோட தாரக மந்திரம். இத புடி. ராமா, எப்ப நீ ராமநாமம் சொல்லி அது 100 கோடியை எட்டுறதோ அன்னைக்கு ஸ்ரீராமரே உன்னை வந்து பாப்பார், உனக்கு தரிசனம் கொடுப்பார். என்னோட சேர்ந்து இப்ப நீயும் ராமநாமம் சொல்லு.
ராம 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 அப்பா 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 ராமா ராகவ பரம பூஜ்ய பாகவதோத்தமர் எங்க அப்பா உனக்கு பூஜை பண்ணார். அவர மாதிரி உனக்கு பூஜை பண்ண என்னால முடியுமான்னு எனக்கு தெரியல ராமா. ஆனா உன்ன குலதனமா எனக்கு கொடுத்திருக்கார். தியாகோ, மந்திரிக்கிறதுக்கு வெளியில போறேன், வரத்துக்கு நாழி ஆகும். என் குலதனமும் நீயே, என் ஜீவாதாரமும் நீயே. நீ வேறா குல தனமும் ராமா, நீ வேறா குல தனமும் சந்ததமும் நீ வேறா குல சந்ததமூ நிவேரஜீவனமூ ஓ ராம நிவேர குல தனமு. பழையது கரைச்சு வச்சிருக்கேன், குடிச்சுட்டு வா. போமா, தினமும் பழையதா? ரெண்டு தோசை வாத்து கூட. அடி வயித்துல பழையதும் வடுமாங்காயும் தான் நல்லது. வந்துட்டாளா அம்மா? அம்மா, உஞ்சவருத்தி காரெல்லாம் வந்துட்டா அம்மா? அதுக்குள்ளேயுமா? மங்களம், விஷாலம், மீனாட்சி, என் பங்கச்சம் கோமதி, உஞ்சவருத்தி கார வந்துட்டு இருக்காடி. கேள்விப்பட்டியோ செய்திய? என்ன, ஜப்பேசனுக்கும் தியாகுக்கும் மனஸ்தாபமா? எதுக்கா? காசுக்குத்தான். சம்பாத்தியத்துக்கு வழி பண்ணாம கீர்த்தனியே பாடிண்டு ராமரையே கட்டிண்டு அழுதா கோவப்பட மாட்டானா? கோவப்படுறது நியாயம் தானே? ஏண்டி மீனாட்சி, குழந்தைய இடுப்புல தூக்கிண்டு எங்க ஓடுற? தேல் குட்டி எடுத்து மாமி கல்யாணி குட்டிக்கு, அதான் மந்திரிக்கிறதுக்கு ஜப்பேசன் மாமா கிட்ட குட்டின்னு போறேன். மாந்திரிகம் தாந்திரிகம் ஜோசியம்னு விஷ கடிக்க வேப்பல அடிக்கிறான். அரப்படி நெல்லுக்கோ காசுக்கும் ஜப்பேசன் மார் அடிக்கிறான். ஜப்பேசனுக்கு அதாவது கிடைக்கிறது, தியாகுக்கு அது கூட கிடைக்கலையே. ஜப்பேசன் கேட்டதுல என்ன தப்பு? அவனா கேக்கலடி, அவ ஆம்படையா தூண்டி தூண்டி விடுறாளாம். உப்பு இல்ல புளி இல்லன்னு சமைக்கிறவாளுக்கு தோதா? சாமா இல்லன்னு கேக்கதான் கேப்பா. கல்யாண வயசுல பொண்ணு வேற, சீதா குட்டிக்கு காலாகாலத்துல பண்ண வேண்டாமா கல்யாணத்தை? ஆமா, ராமருக்கு நெய்வேத்தியத்துக்கே வழிய காணுமா, கல்யாணத்துக்கு போயிட்டா. பாவம் கமலம், தியாகுக்கு ரெண்டாம் தரமா வாக்கப்பட்டு என்ன சுகத்தை கண்டா? உஞ்சிவர்த்திகாரா வந்தாச்சே, வாங்கோ. நாராயணா, நாராயணா ஹரி, நாராயணா ராம கிருஷ்ண கோ.
Krishna, Rama Rama Rama, Krishna Krishna Krishna, Shri Rama Rama Rama, Krishna Krishna Krishna, Shri Rama Rama Rama, Krishna Krishna Krishna, Narayana Hari Narayana Hari Narayana Hari Govinda. என்னோட குழந்தை முழிச்சுட்டா எல்லாம் உங்க மந்திரத்தோட சக்தினாலதான். சேமமா இருக்கணும் என் தங்கமே. மூணு நாளைக்கு நல்லெண்ணெய் சேர்க்க வேண்டாம். கடுப்பு குறைஞ்சிருத்தாடி? குறைஞ்சிருத்தமா? என் மந்திரத்துக்கு அவ்வளவு சக்தி உண்டு இல்லையா? பின்ன இல்ல மாமா, சீதாக்கா பாடுறத கேட்டுண்டே இருந்தேனா கேக்க கேக்க வலி போன இடமே தெரியல. அம்மா அக்காவை பார்த்துட்டு போலாமா? ஓ பார்க்கலாமே, நீ உள்ள போ, நான் வரேன். சரி. அரையனா காசை வச்சிருக்கேன். ஏன்னா பூச்சிக்கடி தேள் கடின்னு அரையனா காலனான்னு அப்பப்போ ஏதோ வறுமடி வந்துட்டு இருந்தது. அதுக்கும் வேட்டு வைக்க போறாளா நம்ம சீதா குட்டி? என்ன பாக்குறே, அதான் சொன்னாளே பாட்லியே வலி குறைஞ்சுடுத்துன்னு. இனிமே இந்த காக்காசும் அரக்காசும் அவளுக்கே போய் சேர போறது. அவளுக்கு போனா என்ன, நமக்கு வந்தா என்னடி? எல்லாரும் ஒரே ஆத்துல தானே இருக்கோம். முடியாதுன்னா இனிமே அது ரொம்ப சிரமம். அதுவும் உஞ்ச விருத்திலேயே காலம் தள்ளுறது ரொம்ப ரொம்ப சிரமம். கராரா சொல்லிடுங்கோ உங்க தம்பிக்கிட்ட. சாமணிகமஜ சுதாமய, சாமணிகமஜ சுதாமய கான விசக்ஷண குணசீல தயாள வாழமா பாதய சாமஜ வரகமனா சாது சார சாஜ பால காலா தேன் மாதிரி சொற்றது குரல். சீதாக்கா எனக்கும் பாட்டு கத்துக்கணும். கத்துக்கோ. ஏன் கத்துக்குடேன்? காசு அரைக்காசு கிடைச்சா நல்லது தானேமா? பணம் வாங்கிண்டா. பாட்டுங்கிறது சரஸ்வதி, வித்தைய வித்து காசு பண்ணினா அவப்பா கோச்சுப்பா. இங்க குதிர் நிறைய கொட்டி கிடக்கு பாரு, கோச்சு பாரு. மகாலட்சுமி ஆட்டம் இருக்கா, ஆனா பாரு காதுல கழுத்துல ஒரு குந்தமணி பவுன் இல்ல. கமலம், நாளைக்கே கல்யாணம் கார்த்தி வந்தா கையில இருக்க வேண்டாமா? பெரியப்பா பாத்து பாரு மாமி. ஆமாமா, பண்ணையும் பத்து வேலி நிலமும் பழா போறது பாரு. மன்னி, மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான், எல்லாம் பகவான் பாத்துப்பார். ஒத்து ஊது தியாகு மாதிரியே. கல்யாணம் பண்ணணும், குழந்தை பிறக்கணும், ராமரை பூஜிக்க ஆத்துக்கு ஒரு வாரிசு வேண்டாமாடி? அவர் அனுகிரகம் இருந்தா அதுவும் நடக்கும் மன்னி. அது சரி, தியாகு மாதிரியே லவலேசமும் லௌகீக அபேக்ஷனை இல்லாம எப்படி கமலம்?
இவர மாதிரி ஒரு மகா புருஷன் கிடைக்க பாக்கியம் பண்ணிருக்க வேண்டாமா? அக்கா பார்வதி வாழ வேண்டிய இடம் இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அவளுக்கு கொடுத்து வைக்கல போல இருக்கு. இல்லன்னா இப்படி அநியாயமா அல்பாயுசுல அகாலமா மரணம் அடைவாளா? கமலம், நீ சந்தோஷப்படணும். கமலம், மரணங்கிறது சந்தோஷமா? மிகப்பெரிய சந்தோஷம். மரணம்ங்கிறது மங்களம், பாக்கியம், பரமாத்மாவோட போய் சேர்றது, ஆசை, ஏக்கம், கிடக்கலைங்கிற துன்பம், வியாதியோட போராட்டம், இதெல்லாம் தான் அமங்கலம். பொண்ணையும் புள்ளையையும் சேர்த்து வைக்கிறத கல்யாணமா கொண்டாடுறோம். அதுபோல பரமாத்மாவோட போய் சேர்றது பெரிய வைபவம் இல்லையா? அப்ப எதுக்கு அழறோம்? மனசாலையும் சரீரத்தாலையும் லௌகீகத்தாலையும் அந்த ஆத்மா மூலமா நமக்கு என்ன அனுகூலம் நடந்திருக்கோ, இன்னும் என்ன நடக்க இருக்கோ, அதெல்லாம் கிடைக்காம போயிடுத்தேன்னு அழறோம். நமக்கு சம்பந்தம் இல்லாதவாளையோ அனுகூலம் இல்லாதவாளையோ நினைச்சு யாராவது அடறாள? இந்த அழுகையெல்லாம் அஞ்ஞானத்தால வர்றது. இந்தங்கோ நைவேத்திய அட்சத. ராமா, ராகவா, உன்னை இந்த லாவண்யத்தோட பாக்கறச்ச என் மனசெல்லாம் பூரிக்கிறது. லாவண்ய ராமா, லாவண்ய ராமா, கனுதார சூடவே அதிலாவண்ய ராமா. ஜீவனித சித் குமுத ஆசிவனித சீத குமுத சீத கரசதானஞ்சயலாவண்ய ராம கரு. என்னடா காது வலியா? இங்க வலி மாறு வலியா? இதுக்கு தான் கொழுப்ப குறைச்சுக்கணும்னு சாப்பாட்டுல குறைச்சுக்க சொன்னேன்டா. ஆமா, லட்டு, ஜாங்கிரி, அல்வா, அதிரசம், அப்போன்னு நெய் சொட்ட சொட்ட சாப்பிட்டு கொழுப்பு வந்துருது எனக்கு. தாளிச்சு கொட்டுறதுக்கு எண்ணெய் இல்ல, அன்ன சுத்திக்கு நெய் இல்ல, கொழுப்பம் கொழுப்பு. மாந்திரீகத்துலதான் மாமி, ஒருத்தரையும் தேளே கொட்ட மாட்டேங்கிறது மாமி. அப்படியே கொட்டினாலும் விஷமே ஏற மாட்டேங்கிறது. அது சரி, தேளை விட மனுஷாளுக்கு விஷம் ஜாஸ்தி ஆயிடுதே. ஒருவேளை ராமநாமத்தை ஜெபிச்சு ஜெபிச்சு தேளுக்கே விஷம் இறங்கிடுதோ என்னமோ. உனக்காக நான் வேண்டிக்கிறேன்டா. பகவானே, பழையபடி தேளுக்கு விஷத்தை கூடு, ஒரு நாளைக்கு 10 பேரையாவது கொட்டு. மாமி, வேண்டுதல் உனக்காகத்தாண்டா, காசு வருமோன்னோ. மாமி, உங்காத்துல என்ன சமையல் இன்னைக்கு? துளசி ஜலம் இன்னைக்கு ஏகாதசியோனோ. மாத்திட்டான், சாப்பிடாத அளவுக்கு இந்த ஊரையே மாத்திட்டான்.
ராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீ ராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ராம ராமா ராமா ஸ்ரீ ராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீ ராம ஜெய ராம ஜெய ஜெய ராம தியாகோ அண்ணா மறந்துடு இன்னியோட ராமரை மறந்துடு அண்ணா பின்ன என்னடா குடும்பம்னா என்ன குடும்பம் நடத்துறதுனா என்ன இதுல ஏதாவது உனக்கு தெரியுமா அந்த விரதம் இந்த விரதம் மாசத்துல 10 நாள் வெறும் துளசி ஜலம்தான் உன்னால பட்னி கிடக்க முடியும்டா எல்லாராலையும் முடியுமா பணத்தோட அருமை தெரியுமாடா உனக்கு அதை எப்படி சம்பாதிக்கிறதுனாவது தெரியுமா ஊர் ஊரா போய் வீடு வீடா போய் வேப்பலைய அடிச்சு அடிச்சு கைவலி வந்ததுதான்டா மிச்சம் காசு வரல சரி எனக்கு தெரிஞ்ச பாட்டை ஒரு 4 பேருக்கு சொல்லி கொடுக்கலானா அவளுக்கு பாட்டும் வரமாட்டேங்கிறது எனக்கு பணமும் வரமாட்டேங்கிறது தியாகோ தேனையும் பாலையும் குடைச்ச மாதிரி உனக்கு குரல் இருக்குடா அதை வச்சு ஒரு 4 பேருக்கு பாட்டு சொல்லி கொடுடா எனக்கு தான் சிஷ்யா இருக்காள் என்ன அவகிட்ட பணத்தை வாங்குடா முதல்ல இன்னொரு 10 பேருக்காவது சொல்லி கொடு 10 100 ஆகும்டா ஆளுக்கு 1 ரூபாய் கொடுத்தா கூட வாய்க்கு ருசியா சாப்பிடலாம்டா நம்ம சீதா குட்டிக்கு கல்யாண கார்த்தியை பார்க்கலாம் ராமரை யாருன்னு பார்த்துப்பா அவர் உன்னை பாத்துக்கிறாரா அவர் பார்த்துட்டு இருந்தா நமக்குள்ள இப்படி மனஸ்தாபம் வருமா என்ன என்ன பார்வை நான் ஒண்ணும் விரோதி இல்ல இவன் என் கூட பிறந்த தம்பி யதார்த்தத்தை எடுத்து சொன்னேன் பதில் சொல்லுடா லக்ஷ்மியும் சரஸ்வதியும் ஒரே இடத்துல இருக்கிறது துர்லபம் அண்ணா பணம் வந்தா குணம் மாறி போயிடும் அதுவே மாத்திடும் நான் பணத்துக்காக படைக்கப்பட்டவன் இல்லண்ணா ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீ நாரதநாத ஸ்ரீ நாரதநாத சரசீருஹ ஸ்ரீ நாரதநாத சரசீருஹ மிருகசுபாங்க ஸ்ரீ நாரதநாத சரசீருஹ மிருகசுபாங்க ஸ்ரீ நாரதநாத சரசீருஹ மிருகசுபாங்க ஸ்ரீ நாரதநாத சரசீருஹ மிருகசுபாங்க ஸ்ரீ நாரத என்ன புதுசா நாரதரை பத்தி சங்கீதம் கருது ஒரு சாகரம் ஆழம் காண முடியாத அனுபவம் மனசுல வர சந்தேகங்களை வித்வான்களால கூட தீர்க்க முடியாது கான வித்யைக்கு பக்தி முக்கியம்னு இந்த அடியவனுக்கு எடுத்துச் சொல்ல ஒரு நாள் நாரதர் வந்தார் சொப்பனத்துலதான் ஸ்வரார்ணவம் அப்படிங்கிற ஒரு நூலை கொடுத்து படிக்க சொன்னார் சொப்பனம் கலைஞ்சிருத்து அதிலிருந்து ராம பக்தி சங்கீத ஞானம்னு மேல மேல வளர்ந்தது பலவித கிருதிகள் பலவித ராகங்கள் பலவிதமான தாளங்கள்னு பாடி பாடி என் ராகவனுக்கு அர்ப்பணம் பண்ண முடிஞ்சது கீர்த்தனைக்கும் பக்திக்கும் நாரதர் தான் என்னோட குரு இந்த பாடல் மூலமா நான் அவரை சேவிச்சேன் என்ன பாடாத என் ராமரை பார்க்காதன்னு சொன்ன பகவான் மேல அன்பு செலுத்தினா பக்தி மனுஷன் மேல அன்பு செலுத்தினா பாசம் உங்க மேல இருக்கிற பாசத்துல அக்கறையில தானே சொன்னார் அண்ணா தானே சொல்லிட்டு போட்டுமே ஏனா
இந்தாங்கோ மோர். ஏண்டி இது மோரா நீர் மோரா? பசுமாடு படிப்படியா பால கறக்கிறது. கெட்டி தயிர வெட்டி கொண்டு வரேன். அஞ்சு பேர் உக்காந்துண்டே சாப்பிடணும்னா முடியாதுண்ணா. ஒண்ணு தியாகுவை வேலைக்கு போ சொல்லுங்கோ, இல்ல ஆத்த விட்டே போ சொல்லுங்க. எப்படி சொல்ற? இல்லனா கமலத்தை யாராத்லயாவது சமைச்சு போட போ சொல்லுங்கண்ணா. ஏன் நீ போய் சமைச்சு போட? நீங்க சம்பாதிச்சு போடுறது போறாதுன்னு நான் வேற போய் சமைச்சு போடணுமா இவாளுக்கு? நன்னா இருக்குண்ணா. நான் சொன்னதும் ரோஷப்பட்டுண்டு உடனே கிளம்பி போயிட்டானா? சீதா குட்டியை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுரி. எங்க போயிட போறா? அடுத்த தெருவோ அதுக்கு அடுத்த தெருவோ? அப்பப்ப போய் பார்த்துண்டா கிடக்கு. சித்தருங்கோ, பாட்டு பாடியாச்சு, பஜனை பண்ணியாச்சு, ஜால்ராவும் போட்டாச்சு, வேலை முடிஞ்சிருத்தோம்னோ புறப்படுங்கோ. உங்களைத்தான் என்ன அங்க பாக்குறேள், புறப்படுங்கோன்னு. என்னண்ணா இது? பின் என்னடா, ஆத்துல இருக்கிறவாளுக்கே போற மாட்டேங்கிறதுரா. இதுல உன் சிஷ்யாளுக்கு வேறியா? இது என்ன தர்ம சத்திரமா? இது வீடுடா, பஜனை மடம் இல்ல. பாகத்தை பிரிச்சு கொடுத்துறேன், உன் ஜாகையை பார்த்துட்டு கிளம்பு. அண்ணா, அப்பா வாழ்ந்த வீடுன்னா ராமர் வாழ்ந்துட்டு இருக்கிற வீடு. ஓஹோ, அப்ப நீ இருடாப்பா, நான் போறேன். அண்ணா, ஆத்துக்கு மூத்தவர், பித்தூர் காரியங்கள்லாம் செய்யறவர். இந்த ஆத்தை விட்டு நீங்க எங்கேயும் போக கூடாது. நானே போயிடு. பாரு, அவளோட பாத்திரம் பண்டத்தை எல்லாம் கட்டி வை. ராமா வந்துட்டேலா, நான் மோர் குடிக்கிறேலா. என்ன உங்களைத்தான் மோர் குடிக்கிறேலா? பாகத்தை பிரிச்சு கொடுத்துறேன், உன் ஜாகையை பார்த்துட்டு கிளம்பு. காதனே வாரவரு
கேக்கிறது தப்புதான். அப்பாவோட சொத்தான சொத்தெல்லாம் எல்லாம் வித்தாச்சுடாப்பா. உக்காந்து சாப்பிட்டுட்டே இருந்தா உக்காந்து இருக்குமா? இச்சேதானிக்கு ஏமி லேது அண்ணா. அப்பாவோட சொத்துன்னு நான் சொன்னது நம்ம குல தெய்வம் ராமர், அவரை மட்டும் கொடுத்துருக்கோம். கிளம்பிடுறா. கமலம், சீதாவை கூப்பிடு. என்னப்பா அண்ணா? மண்ணி, இப்படி வாங்க. சீதா, பெரியப்பா பெரியம்மாவை நமஸ்காரம் பண்ணிக்கலாம். நாம வேற ஆத்துக்கு போறோம். சீதா, எங்க அம்மா அப்பா வாழ்ந்த வீடு ஒரு தடவை நல்லா பாத்துக்கோ. மன்னி, என்ன ஆச்சு இவருக்கு? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறார். ராமா, மன்னி, உங்களை தான் நீங்களாவது சொல்லுங்க. நாம கிளம்பலாம், வேறாத்துக்கு போலாம். வா. இங்க என்ன நடக்கிறதுன்னே எனக்கு புரியல. அது ராமருக்கு வேற கிரகத்துக்கு போய் தங்கணுமா? அதா, வேற ஒண்ணும் இல்ல. வாங்க போலாம். கமலா, செத்தேரு. குங்குமம் எடுத்துக்கோ. வரும்னா மறை மணி ராமரை தூக்கிண்டு மூணு பேரும் எங்க கிளம்பிட்டே? சீதா சொல்லு, எங்க கிளம்பிட்டே? என்ன சீதா பேச மாட்டேங்கிற? எங்க போற சொல்லு. ஆத்த விட்டு கிளம்புற அளவுக்கு முத்தி போயிடுதா? ஜப்பேசன் சொல்றதுல என்ன தப்பு? தியாகும், ஒருத்தர் சம்பாதிச்சு ஒன்பது பேர் சாப்பிட முடியுமா? யாரடி அது ஒன்பது பேர்? இருக்காளே சிஷ்ய கோடிகள். வருமானத்துக்கு நீயாவது வழி பண்ணிருக்கணும் இல்லையா தியாகு? அதான் இருக்காளே தண்டசோர் சாப்பிடுறவா, சிஷ்யர்கள் அவளையாவது விரட்டி இருக்கணும். ஆனா தப்பு அண்ணா மேலதானு, பொல்லாப்பு ஜப்பேசன் பேர்ல தானே வரும். யார் மேலும் தப்பில்ல மாமி, சனி பேர்ந்துருத்தோனும். அதான் அந்த கிரகம் சரியில்லை, இப்படி ஆட்டி வைக்கிறது. இது கிரகம் இல்ல, அனுகிரகம். ராமன்கிற திவ்ய மங்கள விக்கிரகத்தோட அனுகிரகம் இருக்கும்போது பாபத்துல இருக்கிற ஆகரத்தை கூட நிகரகம் பண்ணிடுமே, அதுல நவக்கிரகம் என்ன பண்ணிடும்? கிரக பலம் கிரக பலமே பல
బలమేమి శ్రీరామానుగ్రహ బలమే బలము బలము గ్రహ బలమేమి శ్రీరామ రామ. ஒரே கிரகத்தை தான் சொன்னேன், அதுக்கு நவகிரகம், அனுகிரகம், ஆகிரகம், நிகிரகம், திவ்ய மங்கள விக்கிரகம்னு எத்தனை கிரகத்தை சொல்லி மங்களம் பாடிட்டார். இப்படியாப்பட்ட ராமதாசனை ஆத்த விட்டு விரட்டிட்டானே இந்த ஜப்பேசன். சரி வாங்குடி, கோயிலுக்கு போலாம். கமலா, கமலா, ஏண்டிமா கமலா? வாங்கோ. கமலம் தூங்கிட்டு இருக்கா? எழுப்பட்டுமா? வேண்டா வேண்டா, பால் காய்ச்சின்னு நிவேத்தியத்துக்கு எடுத்துன்னு வந்தேன். நாழி ஆயிடுத்தோ, இருந்தாலும் நிவேத்தியம் பண்ணிடுங்கோ. ஆகட்டும். ராமா ராகவா, இப்படி ஒண்டியா உட்காண்டிருக்கேப்பா, மலை போல இருந்தார் அப்பா. அப்புறம் நல்லது கெட்டதுன்னு அண்ணான்னு ஒருத்தர் இருக்கான். இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு மனுஷாலே இல்லாம அநாதையாட்டம் இப்படி உட்காண்டிருக்கியப்பா. ஏன் இல்ல, எவ்வளவு பந்துக்கள் எனக்கு இருக்கா? அம்மாவுக்கு அம்மாவா, மண்ணிக்கு மண்ணியா, சகோதரிக்கு சகோதரியா, என் சீத்தம்மா என் கூட இருக்கிறச்ச எனக்கு என்ன குறைச்சல்? சீத்தம்ம மாயம்ம, சீத்தம்ம மாயம்ம, ஸ்ரீராமுடு மாதன்றி. சீத்தம்ம மாயம்ம, ஸ்ரீராமுடு மாதன்றி. வாத்தாத்மஜ சௌமித்ரி வைனதேயரி புமர்தன, தாத பரதாதுலு சோதருலு மாக்கு ஓமனசா. சீத்தம்ம மாயம்ம. ராகவா, இவ்வளவு பேர் இருக்கறதே, நானா அநாத? ஆஹா, இவாள் யாரும் எங்க கூடயும் இருக்கா, ஆனா நாங்கதான் புரிஞ்சுக்கல. ராமராமா, பிரசாதம் எடுத்துக்கோங்க. ராமா, ஜாக்கிரதையா போங்க, நாடி ஆயிடுத்து போய் தூங்குங்க. ராமா, உன்ன புரிஞ்சுக்கிற மனச கொடுடா. ராம 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 அப்பா, நூறு கோடி ராமநாமா சொன்னா ராமர் பிரத்யக்ஷம் ஆவார்னு சொன்னேன். நானும் விடாம சொல்லின் இருக்கேன். எத்தனை கோடி ஆச்சுன்னு தெரியல, இன்னும் எத்தனை பாக்கி இருக்கும்னு தெரியல. அவனோட காட்சிக்கு நான் ஏங்குறேன்ப்பா.
ராமா 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 தாமசிக்காதே ராமா. 100 கோடி ஆகிவிட்டது தியாகராஜா. என்னது என்னது 100 கோடி ஆயிடுத்தா? யார் சொன்னது? யார் சொன்னது? யார் சொன்னது? நான் தான் ராமா. ராமா 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 ராமா, நான் கூப்பிட்ட உடனே வந்துட்டியா ராமா? இப்படிப்பட்ட பாக்கியமா இந்த அர்ப்பணுக்கு ராமா? ராகவா ராமா. பாலகனகமயசேல சுஜன பரிபால ஸ்ரீரமலோல விதிருத சரஜால சுபத கருணால வாலகன நீல நவ்ய வனமாலிகா பரண ஏலனீதயராது பராகுஜேசே வேள சமயமு காது ஏலனீதயராது. ராமா ராமா ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானே. ராமா தியாகராஜா, என்ன வரம் வேண்டுமோ கேள். வரத்தை கொடுத்துட்டு மறைஞ்சு போயிடலான்னு பாக்குறியா ராமா? என் மனசை விட்டு நீங்காத வரத்தை தான் எனக்கு கொடுத்திருக்கியே. வராலந்து கொம்மணி நாயந்து வராலந்து கொம் மணி நாயந்து வஞ்சனசேய நியாயமா வஞ்சனசேய நியாயமா. சுராசுரவினுத ராமநாமனசு சுபக்தினே கோரியுள்டகானனுவராலந்து கும்மணி நாயந்து வஞ்சனசேய நியாயமா வஞ்சனசேய நியாயமா. ராகவா, இந்த அடியவன் கேட்கறதெல்லாம் சுத்த சாத்வீக பக்தி பிட்சை மட்டும்தான் ராமா. மருகேலரா ஓ ராகவா, மருகேலரா ஓ ராகவா, மருகேலரா ஓ ராகவா, மருகேலரா ஓ ராகவா, மருகேலரா ஓ ராகவா. மருகேல சராசர ரூபா மருகேல சராசர ரூபா மருகேல சராசர ரூபா மருகேல சராசர ரூப பராத்பர சூரிய சுதாகர லோச்சனா மருகேலரா ஓ ராகவா.
அற்புதமான பாடல், மனதை தொடும் பாடல், அர்த்தம் நிறைந்த பாடல், என்னை மெய்சிலிர்க்க வைக்கிறது. இதை பாடிய உமக்கு பரிசாக இப்பொழுதே பணமுடிப்பை தருகிறேன். மகாராஜா, இது எனது பாடல் அல்ல, தியாகராஜனின் பாடல், அவர் இயற்றிய பாடல். அவர் யார் தியாகராஜன்? திருவையாறில் வசிக்கிறார். சாக்ஷாத் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை தனது சுவாசமாக நினைப்பவர். ராமரின் பெயரில் கீர்த்தனைகள் இயற்றியுள்ளார். அதை அவரே பக்தி ததும்ப பாடியுள்ளார். மகாராஜா, ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியே நேரில் வந்து அவருக்கு அனுகிரகம் செய்துள்ளார். அப்படியா? அப்படியென்றால் நான் அவரை இப்பொழுதே பார்க்க வேண்டும். திருவையாறு சென்றால் பார்க்கலாம். அவரை இங்கே அழைத்து வாருங்கள். ஸ்ரீராமனை துதித்த நாவால் சரபோஜி ராஜனையும் துதிக்கட்டும். அனுகிரகம் பெற்றவர்கள் துதித்தால் பலன் பன்மடங்காகும். பணமுடிப்பை கொடுத்து அவரை இங்கே அழைத்து வாருங்கள். முயற்சி செய்கிறேன் மகாராஜா. ஐயோ, எத்தனை பழம் கமலம்! இனிமே தினமும் தீபாவளிதான். ஆமா கமலம், இனிமே நீங்க எல்லாரும் நம்மாத்திலே வந்து தங்கிடலாம். அப்பா வாழ்ந்த வீடோன்னோ. அன்னைக்கு ராமரை மறந்துடுன்னு சொன்னேளே, உங்க பேச்சு கேட்டிருந்தா இப்போ இதெல்லாம் வந்திருக்குமா? பாரு, மொக்கு மொக்கா மாதுளம் பழம், மொக்கு மொக்கா காஷ்மீர பழம், கண்ணால பார்த்ததே இல்ல. ஜபேசா, ராஜாவ துதிச்சு பாட பாட கிருஷ்ணர் குச்சேலருக்கு கொடுத்தா மாதிரி நம்ம தியாகுக்கு கொண்டு வந்து கொட்ட போறார. கமலம், இனிமே மாடி வீடு மச்சு வீடுன்னு இந்த ஓட்டு வீட்டெல்லாம் நீ மறந்தே போயிடலாம்ல. ஜபேசா, இனிமே நீயும் மாந்திரிகத்தை மறந்துடலாம். ஒரு நாவுக்கும் ரெண்ட நாவுக்கும் சலக்கு சலக்கு சலக்குன்னு வேப்பல அடிக்கிறத நிறுத்திடலாம். அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நம்ம சீதா குட்டிக்கு ஒசந்த இடத்துல நல்ல வரனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அங்க பாருடி, யாரு வரான்னு. நம்ம நாகு மாமி. வாங்கோ மாமி, வாங்கோ வாங்கோ. வராதவா நம்ம மாத்துக்கு வந்திருக்கேள். வாங்கோ மாமி, வாங்கோ. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாங்கோ வாங்கோ. கமலா, சௌக்கியமா இருக்கியா? இருக்கேன் மாமி. வாடா வாடா தியாகு, ராமரோட கருணைய பாருடா. உன்னோட கீர்த்தனைய அரண்மனையில பாட சரபோஜி மன்னர் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு ஆனந்தப்பட்டு இது எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பியிருக்கார். ஆமா சுவாமி, மகாராஜா கொடையில கர்ணன், கலையில புதன், பாட்டுல துகாராம். உன்னோட பாட்டு கேட்டதும் மதிமயங்கி போயிட்டாரண்டா மகாராஜா. ஆமா சுவாமி, உங்களை ஆஸ்தான வித்வானா நியமிக்க சரபோஜி மகாராஜா விரும்புறார். இதுல பணமும் பொற்காசுகளும் இருக்கு. இது உங்களை அழைத்து கொண்டு வருவதற்கான அன்பளிப்பு. நீங்க அரண்மனைக்கு வந்து மகாராஜாவை துதித்து பாட பாட பத்து வேலி நிலமும் தங்கமும் வைரமும் தந்து கொண்டே இருப்பார். வருவான் வருவான், அதெல்லாம் வருவான். என் தம்பிதானே, நான் சொன்னா கேப்பான். பின்ன என்ன, ராமருங்கிறதுக்கு பதிலா ராஜான்னு பாடணும், அவ்வளவுதானே? டேய் தியாகு, வாசல்ல உனக்காக பல்லக்கெல்லாம் காத்துடா. ராமனுக்கு பதிலா ராஜா? அதேதான், அவ்வளவுதான். புரிஞ்சுட்டா பாத்தேடா. ஏன் தம்பியாச்சே, சும்மாவா? ஏன் ராமனை துதிச்ச இந்த வாயால ஒரு நரனை துதிக்க? நரன் இல்ல சுவாமி, அரசன். அவரை துதிக்க துதிக்க கனகத்தால அப்படியே அபிஷேகம் பண்ணிடுவார். ஆஹா, கனகாபிஷேகம் பாகவதால் கிடைச்ச பிரசாதமா நினைச்சுக்கோ. கொஞ்சம் யோசிச்சு பாரு. டே தியாகு, அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னேன் ராமர் உன்னை பாத்துக்கலையேன்னு. வட்டியும் முதலமா சேர்ந்து எப்படி பாத்துக்கிறாரு பாத்தியா? ஒத்துக்கோடா, வரையின்னு ஒத்துக்கோ, சுகமா வாழலாண்டா. நிதிச்சால சூக்கமா, நிதிச்சால சூக்கமா,
ராமுனி சந்நிதி சேவ சுகமா நிஜ முகபல் குமன சநிதி சால சுகமா ராமுனி சந்நிதி சேவ சுகமா நிஜ முகபல் குமன சநிதி சால சுகமா. ராமா, பொண்ணும் மணியும் எனக்கு மண்ணா தோன்றது. நிதிய விட உன் சந்நிதியே சுகமா தெரியறது. பாலையும் வெண்ணையையும் பருகிறது பெருசா, உன் தியானமும் பஜனையும் தரக்கூடிய ரசத்தை பருகிறது பெருசா. உன் ஸ்துதி சுகமா, நரஸ்துதி சுகமா. பித்ருவாக்கிய பரிபாலனத்துக்காக ராஜ வாழ்க்கைய உதறிட்டு காடுமேடுகள்ல அலைஞ்ச ஏன் ராமனை துதிக்கிற நாவால ஒரு நரனை துதிக்க இயலாதுன்னு? வாங்க, உங்க ராஜா கிட்ட போய் சொல்லிடுங்க, இதெல்லாம் எடுத்துட்டு போயிடுங்க. பழமும் பட்டாடையுமா வந்திருக்கேன்னு பார்த்தா எடுத்துட்டு வந்த வேகத்துல எல்லாம் போறதே. பிச்சை எடுத்து சாப்பிடுறதுதான் இவன் தலையெழுத்து. பிச்சையா? பிச்சைக்கும் பிக்ஷைக்கும் வித்தியாசம் தெரியுமா? இல்ல அதோட அர்த்தம் தான் தெரியுமா? எதை கொடுத்தாலும் வாங்கிக்கிறதுக்கு பேரு தான் பிச்சை. அச்சதியை வாங்கிக்கிறதுக்கு பேரு பிக்ஷை. எத்தனை சொத்து இருந்தாலும், எத்தனை வசதி இருந்தாலும், எது மேலையும் பற்றுதல் வைக்காம மனச பக்குவப்படுத்துறதுக்கு பேரு தான் பிக்ஷை. உதாரணம் நவக்கோடி நாராயணன், புரந்தரதாசர். அத்தனை சொத்துக்களையும் உதறிட்டு அண்ணண்ணி ஆகாரத்துக்கு உஞ்சி வறுத்து எடுத்து பிக்ஷை எடுத்து சாப்பிட்டவர் அவர். பிராமணன் நான் பிறந்தா பிக்ஷை எடுத்துதான் சாப்பிடணும். அத பத்து பேருக்கு பகிர்ந்து கொடுத்து சாப்பிடணும். நாளைக்குன்னு சேர்க்கறது, நாலு தலைமுறைக்குன்னு சேர்க்கறதுக்கு பேரு பேராசை. ஆண்டவன் மேல நம்பிக்கை இல்லாதவன் தான் சேர்த்து வைப்பான். நம்பிக்கை இருக்கிறவன் எடுத்த பிட்சையை கூட பத்து பேருக்கு பகிர்ந்து கொடுப்பான். இத கேவலம்னு நினைக்கிறவன் ஒன்னும் பகவான் மேல நம்பிக்கை இல்லாதவனா இருக்கணும். இல்ல தன்னை விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு பகவான மல்லுக்கு இழுக்கிறவனா இருக்கணும். ஒன்னு புரிஞ்சுக்கோ, பிக்ஷை எடுத்த மகான்களை மட்டும்தான் உலகம் கொண்டாடுறது. ஜப்பேசா, அவர் பேச்ச கேட்டுண்டு உருப்படாத போயிடாத, உருப்படுற வழிய பாரு. ஒரு வார்த்தை சொன்னாலும் உரைக்கிற மாதிரி ஒரு வார்த்தை. நானுவுக்கு நெத்தி அடி. மகான்களோட மகிமைய சொல்றதுக்கு இது ஒண்ணு போதும். மாமினா மாமிதான். என்ன ஜபேசா, இன்னைக்கு இந்த தேளுக்கடி பாம்பு கடின்னு யாரும் வரலையா? டேய், நீ இந்த தேள்கடி பாம்பு கடின்னு அந்த விஷத்தை இறக்கிறத விட உன் தம்பிக்கு இந்த வேப்பலை அடிச்சு பக்தி அப்படின்ற அந்த விஷத்தை கொஞ்சம் இறக்குடா, அது போதும். இதெல்லாம் உன் தப்புடா, உன் தப்பு. நீ அந்த விக்கிரத்தை அவங்ககிட்ட கொடுத்துருக்க கூடாதுடா. அதுதான் அவனை இந்த பாடுபடுத்துறது. பாடெல்லாம் படுத்தல, பாட்டா பாடின் இருக்கு சொல்றது. டேய், நீ ஒரு காரியம் பண்ணா, பேசாம அந்த விக்கிரகத்தை அங்கிருந்து அப்புறப்படுத்திடுறா. என்ன நானும் சொல்ற? ஆமாண்டா. அப்போ குடுன்னு கேட்டு ஆத்துக்கு வாங்கிட்டு வந்துட்டோமா? மண்டு, குடுன்னு கேட்டா அவன் குடுப்பானடா. அப்போ அவனுக்கு தெரியாம எடுத்துன்னு வர சொல்றியா? ஏடா, தெரியாம எடுத்துன்னு வந்தா அவன் திரும்ப வந்து வாங்கிட்டு போயிட மாட்டானடா? என்னடா பண்றது? சத்தங்க வா, நான் சொல்ற காரியத்தை பண்ணு. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நீ அவன் ஆத்துக்கு போ. ஒருவேளை உள்ள தாப்பா போட்டிருந்தா? என்னடா இருக்கு அவங்கிட்ட தாப்பாலாம் போடுறதுக்கு? போய் யாருக்கும் தெரியாம அந்த ராமர் விக்கிரகத்தை எடுத்து நீ அத காவேரியாத்துல கொண்டு போய் போட்டுடுற. போட்டுட்டா அழுவான், அலறுவான், புலம்புவான். அப்புறம் தேடி பார்த்துட்டு கிடைக்கல அப்படின்னா விரக்தியில குடும்பஸ்தனாயிடுவான்டா.
என்ன நீ யோசிக்கிறத பார்த்தா அப்புறம் இஷ்டம். அவன் திருந்தினாலும் நீ திருந்த மாட்டேன். பாடலனு சத்சார்வபூமாவியால லூகவையா ஸ்ரீராமவியால லூகவையா ராமா. நன்னா தூங்குப்பா, விடிஞ்சா விட்டு பார்க்கலாம். ராமா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். ராமா
நானு நானு நீ சொன்னபடி காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டேன். அர்த்தராத்திரியில காவேரிக்கு நடந்து போறச்சேன், பக்கு பக்குன்னு இருந்தது போய். ஆரம்பத்துல அப்படிதான்டா இருக்கும். தியாகு திருந்திருவானு எல்லாம் பகவ சங்கல்பண்டா. என்னடா நானும் கைய விரிக்கிற, நீ சொல்லி தன்னடா. ஏய் நீ வேற, இது பாருடா, யாராவது கேட்டா நான் தான் பண்ண சொன்னேன்னு சொல்லி என்ன மாட்டி விட்டுறாதரா. இது பாருடா, உன் நல்லதுக்காகவும் உன் தம்பி நல்லதுக்காக தான்டா இவ்வளவுலாம் சொல்றேன். நீ வேற பழிய தூக்கி என் மேல போடுறாத. யோசனை சொல்றவங்க மாட்டி விடப்பாங்க. ராமா
அண்ணா, ஒரு வார்த்தை அண்ணாவத்துல போய் கேட்டு பாக்குறேன். ராமா ஜபேசா கிளம்புறா. அண்ணா 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 ராமரை காணோண்ணா, அண்ணா ராமரை காணோண்ணா, அண்ணா அண்ணா ராமரை ராமரை காணும் ராமரை காணும்னு இங்க வந்து கேட்டா என்னடா அர்த்தம்? உன்ன நம்பி தானே விக்கிரகத்தை கொடுத்த. அண்ணா எப்பவும் போல நேத்திக்கும் அவரை தூங்க பண்ண வச்சுட்டு போன. நீங்களும் யாராவது ராமரை பார்த்திருந்தா சொல்லுங்க, அவர் எங்க போனார் எங்க இருக்காருன்னு தெரியலையே. ஏ ராமரை நான் எங்க பாப்பேன், ராமரை எங்க ராமா. உன்னையே ஸ்மரிச்சுருந்த சீதாதேவிய காட்டில் அலைய வச்சியே, ராட்சசர்கள் கிட்ட காட்டி கொடுத்தியே, பரம பக்தரான நாரதர பெண்ணாக்கினியே, பெத்த தாயான தேவகிய விட்டு யசோத கிட்ட ஓடுனிய. ராமா நீ பண்ணின தில்லுமுல்ல எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன். உள்ள வருகிற மாதிரி கணக்கில்லாத கீர்த்தனைகளை பாடியிருக்கேனே, கதறி கதறி அழுதிருக்கேனே. ராமா என்ன சோதிக்கிற, ராமா ராமா ஏ என்ன இப்படி சோதிக்கிற, நீ எங்க இருக்கன்னே தெரியல ராமா, நீ உன்னை என் கண்ணில் காட்ட மாட்டிய ராமா. என்னடா இது, உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? தெருவுல வந்து தத்து பித்துன்னு உடனே இருக்க, போய் ஆத்துக்கு போய் ஒழுங்கா தேடி பாரு, போடா. என்ன பண்ணுவேன்? ராமா ராமா நீ இல்லாம நான் இருக்க மாட்டேன். உன்னை தரிசிக்க முடியாத இந்த உயிர் எனக்கு வேண்டாம். என் கண்ணில இருந்து உன்னை மறைச்சு யாரோ ஒருத்த எனக்கு வஞ்சகம் பண்ணிருக்கா. ஒருவேளை ஒருவேளை அந்த வஞ்சகன் நீ தானா ராமா? அந்த வஞ்சகத்தை நீயே தான் பண்ணியா? நாயட வஞ்சன சேய குரா ஓராகவா, நாயட வஞ்சன சேய குரா ஓராகவா, நாயட வஞ்சன சேய குரா ஸ்ரீராமச்சந்திர நாயுத வஞ்சன சேய குரா ஓ ராகவா, நலுகுரி கை நம்மலே துரா ஸ்ரீராமச்சந்திர நாயுட வஞ்சன சேய குரா ஓ ராகவா. தியாகராஜா, 3 மாதங்களாக என்னை தேடுகிறாய், 30 பாடல் பாடியிருக்கிறாய். உருக்கமான உன் பாடல்களை கேட்க வேண்டும் என்ற ஆவல் எனக்கு, அதனால் தான் இந்த விளையாட்டு. நான் காவேரி ஆற்று தண்ணீரில் இருக்கிறேன், சீக்கிரம் வந்து என்னை அழைத்து போ. பார்த்துட்டேன் பார்த்துட்டேன், அவன் இருக்கிறான் எனக்கு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சு. நான் அழைக்கிறதுக்காக வரேன், நான் இப்பவே உன்னை அழைக்கிறதுக்காக வரேன். கண்ணு கொள்டி நீ
ಶ್ರೀರಾಮುನಿ ನೆಡುಕನು ಲರನ ಕಾಮಿ ತಂಬುದಿರ ಕನುಕೊಳ್ತೀನಿ ಶ್ರೀರಾಮುನಿ ನೆಡುಕನು ಲರನ ಕಾಮಿ ತಂಬುದಿರ ಕನುಕೊಳ್ತೀನಿ ಇನ ಕುಲ ತಿಲಕ ಈ ಪುಗಾನು ಬುಟ್ಟಿ ಇನ ಕುಲ ತಿಲಕ ಈ ಪುಗಾನು ಬುಟ್ಟಿ ಜನಕಾತ್ಮಜ ಸಂಯುತಮೈನ ರಾಮುನಿ ಕನುಕೊಳ್ತೀನಿ ಶ್ರೀರಾಮುನಿಡು ಕನುಲರನ ಕಾಮಿತಂಬುರ ಕನುಕೊಳ್ತೀನಿ வாராமா வா, மறுபடியும் இந்த அடியவனை தேடி வந்துட்டியே. அடியவன் மேல உனக்கு இவ்வளவு கருணையா? ராமா ராமா ராமா, பார்த்து பத்திரமா. ராமா இந்தி தாக ராமா இந்தி தாக ரகுவீர சுகுமார மோகேதரா ராமா இந்தி தாக ரகுவீர ಸುಕುಮಾರ ಮೃಕೇದರ ರಾಮಾಯಿತಿದ ರಘುವೀರ ಸುಕುಮಾರ ಮೃಕೇದರ ರಾಮಾಯಿತಿದ ರಾಮ ராகவா. தியாகோ, நீ பெரிய மகான், நாங்கெல்லாம் சாதாரண மனுஷா. அதனாலதான் லௌகீகத்துல மாட்டிண்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். உனக்கு பகவானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் இருக்கு. நீ பாடுற கீர்த்தனைகள்லாம் ரொம்ப வசந்தது. எத்தனை ஏணி வச்சாலும் உன் வசரத்துக்கு யாராலையும் வர முடியாது. ஜபேசங்கிட்ட வாடா விக்கிரகம் வருது போலாம் அப்படின்னு சொன்ன, அவன் வரமாட்டேன்னுட்டான். ஆனா உன்னை தேடி எத்தனை பேர் வந்திருக்கா பாத்தியா? ஜெய் ஸ்ரீராம். ராமா நமஸ்காரம். திருவாங்கூர் புண்ணிய நாடு. நீதிக்கு மன்னர் சுவாதி திருநாள், சங்கீத வித்வான் கோவிந்தமாரார், சிவானந்தம், சின்னையா, பொன்னையா, ரவிவர்மம், ஷீராப்தி, மேருசாமி, பரமேஸ்வர பாகவதர்னு பெரிய பெரிய வித்வான்கள் மகாராஜாக்கு சங்கீத விருந்தளிக்கிறார். அடியேன் வடிவேலு பாகவதர், நானும் அங்க வயலின் வாசிக்கிறேன். மாறார் அதீத ராம பக்தர், உங்களை காண வந்திருக்கார். வெளியில காத்துன்னு இருக்கார். என்னது, மாறார் காத்துன்னு இருக்காரா? ஒரு ராம பக்தரை காக்க வைக்கலாமா? நீங்க எல்லாரும் பஜனைக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நான் போய் அவர் அழைச்சின் வரேன். அவர் பெரிய மகான். இவர்தான் கோவிந்தமாரார். நமஸ்காரம். நமஸ்காரம். உங்களை மாதிரி ஒரு பெரும் ராம பக்தரை காக்க வச்சதுக்கு சமைக்கணும். கிருஷ்ணன் உள்ள வாங்க. தாங்களை காணான் லபிச்சது என் பாக்கியம். வாங்க வாங்க உட்காருங்க. இன்னைக்கு பஜனையில மாறாருதான் பாட போறார். அவரோட பாட்டால ராமர் உள்ளத்தை குளிர வைக்க போறார். ஹரே
சந்தன சர்ச்சித நீல கலேபர பீதவசன வனமாலி கேலி சலன்மணி குண்டல மண்டித கண்டயுக ஸ்மித ஷாலி திவ்யம் சந்தன சர்ச்சித நீல கலேபர பீதவசன வனமாலி அற்புதம் அற்புதம் கேலி சலன்மணி குண்டல மண்டித கண்டயுக ஸ்மித ஷாலி ஹரிரிக மூக வது நிகரே ஹரிரிக மூக வது நிகரே விலாசினி விலசதி கேளி பரே விலாசினி விலசதி கேளி பரே ஹரே ரமா ஹரே ராமா ராமா என்ன ஒரு பாட்டு எப்பேற்பட்ட ஒரு பக்தி உங்களை மாதிரி அத்தனை மகான்களுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன் உங்க எல்லாருக்கும் நான் தலை வணங்குறேன் ராமா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சுவாமி இந்த மாதிரி ஒரு அற்புதமான பாடலை கேட்கறதுக்கும் அதில் திளைக்கிறதுக்கும் நான் பெரும் பாக்கியம் செஞ்சிருக்கணும் சுவாமி இதுக்காக உங்களை மாதிரி மகான்களுக்கு நான் தலை வணங்குறேன் அடியவனுடைய நமஸ்காரத்தை நீங்க ஏத்துண்டு எனக்கு அனுகிரகம் பண்ணணும் உன்னோட அடியார்களான மகானுபாவர்களுக்கெல்லாம் என் நமஸ்காரம் எந்த ரோமூபாவூலு எந்த ரோமூபாவூலு அந்தரீக்கி வந்த நமூலு எந்த ரோமூபாவூலு சந்துருவர்னூனி அந்த சந்தமூனு ஹிருதயாரவிந்தமூனூச்சி பிரம்மானந்தமனுபவிஞ்சுவரிந்தரோ மகானு ரீகி வந்தனமூலு எந்த ரோமஹனு பாவுலு அந்த ரீகி வந்தனமூலு எந்த ரோமஹனு பாவுலு அந்த ரீகி என்ன விசேஷம் இன்னைக்கு எதுக்காக சுவாமி நம்மள எல்லாரையும் வர சொல்லிருக்காரு எல்லாரையும் கூட்டியிருக்காருன்னா அது நிச்சயமா விசேஷ நாளாதான் இருக்கும் இன்னைக்கு புஷ்ய வகுல பஞ்சமி
ஆனா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லையே. நான் சொல்றேன், 24,000 பாட்டு பூர்த்தி ஆறதுக்கு இன்னும் ஒரு பாட்டு மிச்சம் இருக்கு. ஒருவேளை அதை பூர்த்தி பண்றதுக்கு இன்னைக்கு பாட போறோம்னு நினைக்கிறேன். என்ன நான் சொல்றது சரிதானே? நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஏ ராம, கருணையே உருவானவன் ராமா ராமா, அன்னைக்கு நான் சொன்னது உனக்கு மறந்து போயிடுதா? பரமாத்மூடு வெளிகே மூச்சட பரமாத்மூடு வெளிகே மூச்சட பரமாத்மூடு வெளிகே மூச்சட பாக தெலுசுகோரே பரமாத்மூடு வெளிகே மூச்சட பரமாத்மூடு மூச்சட பாக தெலுசுகோரே பரமாத்மூடு. இருபத்தி 24,000 பாடல்கள் பூர்த்தி ஆயிடுத்து. எல்லாருமா சேர்ந்து ராம பஜனை செய்யுங்கோ. ஸ்ரீராம் ஸ்ரீராம்னு ராம நாமத்தை உறக்க சொல்லுங்கோ, வானதர சொல்லுங்கோ. வந்தா ஒரு வாரிசுதான் நினைச்சு இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேரையும் வாரிசா வச்சு அத்தனை பேரையும் பாட வச்சிருக்கே. இந்த பாடல்களை கேட்கும் போது மனசெல்லாம் குளிர்ந்து போறது. பவமன சுத்துடு பட்டு பாதரவில்
ஒளித்த ஜய மங்களம் பிரஹ்லாத நாரதாதி பக்தூலு பொகடு சுண்டே நீ நாம ரூபமுலகு நித்த ஜய மங்களம் ராஜீவ நயன தியாக ராஜாதி பினுதமைன நீநாம ரூபமுலகு இது மாதிரி பல மகான்களை காட்சிப்படுத்த திட்டமிட்டுள்ளோம். அதற்கு உதவியாக உங்களது நிதி கிடைத்தால் மகான்களின் வாழ்க்கை வரலாறு எளிய முறையில் உங்களையும் உங்களது குழந்தைகளையும் வந்து அடையும். தொடர்புக்கு 9840356632. இது பிச்சை இல்லை, பிக்ஷை.